அனைவருக்கும் வணக்கம் இளங்கலை கல்வியல் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு சென்ற வகுப்பில் அனைவருக்குமான கல்வி அல்லது உள்ளடக்கிய பள்ளிகளை உருவாக்குதல் பற்றி விவரமாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் அந்த பாடம் முதல் முதலியுனிட்டு முடிகிற ஸ்டேஜில் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுனால இந்த மன வளர்ச்சி குன்றியோர்களை பற்றி பகுதியை கொஞ்சம் நேற்றுக்கு பார்த்தோம் அந்த பார்த்தத உளவியல் சார்ந்த மனக்கோளாறுகள் இந்த உளவியல் சார்ந்த மனக்கோளாறுகளில் உளவியல் சார்ந்த மனக்கோளாறு அதனுடைய பொருள் அதனுடைய வரையறை அந்த மனக்கோளாறுக்கான பிரிவுகள் மனக்கோலருடைய காரணங்கள் மூற்சார்பு காரணிகள் உடனடி காரணங்கள் வரை பார்த்தோம் நேற்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது மன வளர்ச்சிக்குன்றிய குழந்தைகளை அடையாளம் காணுதல் அந்த குழந்தைகள் எப்படி அடையாளம் காண முடியும் ஆசிரியர்கள் அழ முடியுமா பெற்றோர்கள் அழக முடியுமா அப்படிங்கிறத பற்றி இன்றைய தினம் பார்ப்போம் இந்த மனவளர்ச்சி குன்றியிருத்தல் மன குன்றிய என்பதன் விளக்கம் அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா ஒத்த வயதுடைய குழந்தைகள் பின்தங்கி காணப்படும் குழந்தைகள் ஒத்த வயதுடு சரி எல்லா வயதும் இப்போ எட்டாவதுனா எட்டாவது படிக்கிற மாணவர்கள் ஒன்பதாவதுனா ஒன்பதாவது படிக்கிறவங்க ஒரு வயசு ரெண்டு வயசில் உள்ளவங்க சமமான வயதுடைய குழந்தைகள் தன்னுடைய வேலைகளை சரிவர செய்யாமல் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருப்பது தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்க்க முடியுது குறைகா இருக்குது அப்படிங்கிறத க காண முடிகிறது இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது வளர்ச்சி சார் செயல்கள் இவங்கள்ட்ட குறை குறைந்திருக்கும் தான் இதுக்கு சொல்லப்படுது இதை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த குழந்தைகள் ஆசிரியர் வழிகாட்டுதல் மல வளர்ச்சி குன்றைகளை குழந்தைகளை அடையாளம் காணும்போது ஆசிரியர்கள் நடத்து ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் பெற்றோர் துணை கொண்டு காண முடியும் அது எவ்வாறு அந்த வளர்ச்சிசார் செயல்களை ஆராய்ந்து அறிதல் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி சார் நிலைகளை ஆராய்ந்து அறிதல் நுண்ணறிவு சோதனை இந்த நுண்ணறிவு சோதனையை நடத்தி அந்த நுண்ணறிவு கேளு எழுபதுக்கு கீழ் உள்ளவர்களை கண்டறிதல் அந்த சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு கீழே இருந்ததுன்னா அவங்களுடைய மன வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் காண முடியுது நடத்தை செயல் கவனித்தல் வகுப்பு ஆசிரியர் மாணவர்களின் பொதுவான நடத்தைகளை உற்று நோக்குகிறார் அது மாதிரி உற்று நோக்கி அவர்களை அறிதல் இந்த மாணவர்களுடைய நிலையை சமூக உறவு சோதனை இந்த சமூக உறவு சோதனையை கொடுத்து மக்களோட பலந்து கலந்து பழகி பேசும்போது அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற மூலமாக கண்டறியலாம் எளிவ தேர்வு அதாவது எளிமையான தேர்வு சின்ன சின்ன வினாக்கள் கொடுத்து அவங்கள அதில் மதிப்பிடுதல் அப்போது அது மதிப்பிடுதல் மூலமாகவும் அவர்களை கண்டறியலாம் இது வந்து மன குன்றிய குழந்தைகளை எவ்வாறு அடையாளம் காணுதல் அப்படிங்கிறதுல சுருக்கமாக சொல்லியிருக்கோம் அடுத்ததாக மன வளர்ச்சிக்குன்றியோரின் வகைகள் இந்த மனளர்ச்சிக்குரியவரின் வகைகள் அப்படி பார்க்கும்போது மூன்று பிரிவுகளாக சொல்லப்படுகிறார்கள் மூன்று பிரிவில் ஒன்று பேதையர்கள் மூடர்கள் முட்டாள்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பேதையர்னால் என்ன மூடர்னா என்ன முட்டாள்கள் என்ன எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு சின்ன சின்ன விளக்கம் சொல்லப்படுது அதை பேதையர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நுண்ணறிவு கீழே ஐம்பது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் வரை குறைந்து காணப்படுதல் இது எங்கே தொடக்க கல்வி அளவில் அவங்க படிக்கும்போது எழுதும்போது அந்த அவங்களால சரி வர செய்ய முடியாமல் இருக்குது சீக்கிரமாக செய்ய மாட்டாங்க மெதுவாக ஸ்லோவாக செஞ்சிட்ருப்பாங்க அப்போது அவங்கள் தன்னுடைய வேலைகளை தானே பார்த்து கொண்டு திகழ முடியும் அந்த கற்பிக்கிற வளர்ச்சி குன்றி இருப்பார்கள் அந்த கற் கற்றுக்கிற வளர்ச்சியுடைய அளவு குன்றி இருக்கும் எழுதுறது படிக்கிறது அதிலெல்லாம் அவங்க வந்து சீக்கிரமாக செய்ய முடியாது அப்போது அந்த பேதையர்கள் என்பார்கள் மூடர்கள் இந்த மூடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நுண்ணறிவுக்கள் இருபத்தஞ்சி சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் இருந்து ஐம்பது சதவீதம் வரை இவங்க வந்து பேச்சு மற்றும் அந்த சைகைகள் அவங்க செய்கிற வேலைகள் மூலம் எண்ணத்தை வெளிப்படுத்தவும் அவங்களால எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும் திறமை குறைவாக இருக்கும் பயிற்சிக்கு செல்லாமல் சிறப்பு பள்ளியில் இருப்பாங்க அதாவது நேரடி பள்ளியில் போய் படிக்க முடியாமல் பள்ளிக்கு செல்லாமல் சிறப்பு பள்ளியில் எளிய கைத்தொழில் பயிற்று பயிற்சி அளித்து ஓரளவு சம்பாதிக்கும் அறிவை பெறச் செய்யலாம் இவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்க்கலாம் எல்லோரும் பிடிக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்க்காமல் ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்து அந்த ஸ்கூல் மூலமாக அவங்களுக்கு பயிற்சி அளித்து ஓரளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வழிகாட்டுதல் இயலாம் முடியும் அந்த பயிற்சி அளிக்க தக்க வளர்ச்சி இருந்தால் தான் அவங்க குன்றியவங்கள் அந்த மூடர்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுறாங்க இப்போது முட்டாள்கள் இந்த முட்டாள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு வந்து இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு கீழே இருக்கிறவங்க குறைவாக இருக்கிறவங்க தனித்து இயங்க முடியாதவர்கள் அடிப்படை செயல்களை விட அதாவது ம தினம் செய்கிறோம்ல சாப்பிட்றது குளிக்கிறது அந்த கூட அவங்களால செஞ்சுக்க முடியாது இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கிறோம் உடை உடுத்துறது அதெல்லாம் முடியாது அவங்களால அப்புறம் பாத்ரூம் போடுறது உடல் க கழிவுகள் க வெளியேற்றுதல் தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் கற்பித்தல் பயிற்சி அளித்தல் இயலாது இவங்களுக்கு தன்னிச்சையாக எதுவுமே செய்யலாது இவங்களுக்கு பிறருடைய துணையோடு பாதுகாப்போடு பராமரித்தல் வேண்டும் அதனால தான் இந்த முட்டாள்கள் அப்படிங்கும்போது இருபத்தஞ்சி கீழே இருக்காங்க ரொம்ப லோவாக இருக்கவங்க தான் இந்த முட்டாள்கள் இந்த பாடத்தில் என்ன பார்க்குறோம் மூடர்கள் முட்டாள்கள் பேதையர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்தது மூளை முடக்குவாதம் இந்த மூளை முடக்குவாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரம் பேருக்கு ரெண்டு பேருக்கு இந்த உடல் இயக்கத்தில் கோளாறு ஏற்படுகிறது செயல்பாட்டில் கோளாறு ஏற்படுகிறது மூளை முடக்குவாதத்தில் மூளை முடக்குவாதம் உடல் தசை இயக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு சார்ந்த குறைபாடுகள் தொகுப்பாக சொல்லப்படுகிறது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கணும் மூணாவது நாலாவது படிக்கும்போதே அவங்களுடைய இது வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மூளை முடக்குவாதம் உள்ளவர்கள் இதை மூணாவது இப்போ நாலாவதுலேயே பார்த்துடலாம் வயது உள்ளவங்களே பார்க்கலாம் பேச்சு குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு தகவல் தொடர்பு குறைபாடு இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு பார்வை இழப்பு இருக்கும் குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு சில செயல்பாடுகள் இருக்கும் மூணு வயதுக்குள்ளரே கண்டு கண்டுபிடிச்சலாம் இவங்களுடைய இயங்க அவங்களுடைய தரம் அவங்களை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம மூணு வயசுலேயே கண்டறிய முடியும் இந்த மூளை முடக்கவாதத்தினுடைய அறிகுறிகள் வளர்ச்சி சார் செயல்களில் பின்தங்கி காணப்படுதல் அவங்களுடைய அறிகுறி அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு முடக்காதக்கான அறிகுறிகள் பேச்சு தாமதமாக வரும் விரைப்பான தசைகள் இருக்கும் தன்னிச்சையான உடல் இயக்கம் இருக்கும் நேராக நடக்க முடியாது இதில் நரம்பியல் கோளாறுகள் இருக்கும் இதை தான் அவங்க சுருக்கமாக சொல்கிறோம் தன்னிச்சையாக உடல் இயக்கம் செய்ய முடியாது உணவு சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ அவங்களால் நேரடியாக செய்ய முடியாது பிறருடைய உதவி தான் தேட வேண்டும் அவங்களுக்கு நடக்கும்போது கை கால்கள் தடுமாறும் கோளாறுகள் இருக்கும் அதனால் இவங்களுடைய இதில் என்ன சொல்கிறாங்க அறிகுறி அவங்கள வந்து கண்டறியறதுக்கு இது ஒரு வாய்ப்பு மூளை முடக்குவதற்கான முக்கிய காரணங்கள் பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்கா மாலை வர்றது காரணம் பிறந்த குழந்தையின் மூளையில் இரத்த கசிவு ஏற்படுதல் சிறு குழந்தையில் தலை காயம் ஏற்படுதல் தலையில் காயம் ஏற்படுது தாயுடைய வயிற்றில் கற்ப காலத்தில் தாய்க்கு தட்டமை போன்ற நோய்கள் வருதல் இந்த குழந்தையின் பிறப்பின் போது மூளைக்கு சில நிமிடங்கள் ஆக்சிஜன் கிடைக்காமல் போதல் மூச்சுத்தணர் ஏற்படுது பிறந்த குழந்தைக்கு தீவிர மஞ்சக்கம் மாலை கர்ப்ப காலத்தில் தாய்க்கு தட்டமை போன்ற நோய்கள் வைரஸ் போன்ற நோய்கள் இப்போ இருக்குது பாருங்கள் இந்த கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா போன்ற வைஸ் வைரஸுகள் மூளை காய்ச்சல் மூளையில் மேல் ஏற்படுற வீக்கம் தலையில் ஏற்படுற வீக்கம் மூளையில் பாதிப்பு ஏற்படுத்துது பிறந்த குழந்தையுடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த விபத்துகள் ஆக்சிஜன் மூலமாகவும் தலையில் அடிபடுறது சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க பலாத்காரம் செய்யும்போது அவங்களுடைய உடல் பாதிக்கு ஏற்படுது கருவில் முழு வளர்ச்சி இல்லாமல் இருப்பது ரொம்ப குறைந்த எடை இப்போ தாயுடைய உடலில் குழந்தை வந்து மூணு வே மூணு கிலோவுக்கு குறையாமல் இருக்கணும் அப்போ அந்த குழந்தையோட எடை குறைவாக இருக்கும்போது அந்த குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாமல் போயிடுறாங்க இந்த இரண்டு மூன்று குழந்தைகள் ஒன்றாக பிற பிரசவத்தில் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை மூணு குழந்தை கூட சில பிரசவத்தில் பிறக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோன்று இருக்கும்போது கூட அந்த மூளை முடக்குவாதம் வருவதற்கான காரணங்களாக இருக்குது அதனால் இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்த்தது நீங்கள் மன குன்றிய குழந்தைகளை அடையாளம் காணுதல் இதில் அவங்களுடைய வகைகள் அவங்களுடைய மூளை முடக்குவாதம் என்ற இரண்டு பகுதிகளை பார்த்துருக்கோம் இந்த மூளை முடக்குவதற்கான காரணங்கள் பார்த்துருக்கோம் நாம் வந்து அடுத்த வகுப்பில் பன்முக செயலாற்றல் குறைபாட்டால் ஏற்படுற இயல்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி மனோர்களே நன்றி